ஆக்சுவலி வி கேம் டு சீ டு சிக்கன். அங்கே வந்து ட்ரை பண்ணோம், பாப்கார்ன் காம்போ அண்ட் சாண்ட்விச் காம்போ ட்ரை பண்ணோம். டேஸ்ட் சோ குட். இது வந்து சத்யபாமா கிட்ட இருக்கு, கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்க. ஸோ நாங்கள் வேஃபுல்ஸை சாப்பிட்டோம், வேஃபுல்ஸை வந்து சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருந்துச்சு. இங்கே சீ டு சி சிக்கன் சாப்பிட வந்தோம், பாப்கார்ன் சிக்கன் ரோஸ் மில்க் எல்லாமே குடிச்சோம், எல்லாமே நல்லா இருந்துச்சு. ப்ரைஸும் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸாக இருந்துச்சு. சத்யபாமா பக்கத்தில் தான் வந்தோம், வேஃபுல் ரோஸ் மில்க் எல்லாமே ட்ரை பண்ணோம். ஸோ உங்களுக்கு கேஎஃப்சி ஸ்டாண்டர்ட்ல சிக்கன் வேணும் ப்ளஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் வேணும்னா விசிட் பண்ணுங்க சீ டு சிக்கன். இங்கே வந்து வேஃபுல்ஸ் ட்ரை பண்ணோம், அப்புறம் உங்களுக்கு நிறைய காம்போஸ் ட்ரை பண்ணோம், எல்லாமே நல்லா இருக்குது. அப்புறம் ப்ரைஸுமே அஃபோர்டபுளாக இருக்குது, நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். லொக்கேஷன் வந்து சத்யபாமா டென்டல் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது. சீ டு சிக்கன் ஷாப்க்கு வந்தேன். நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஃப்ரைட் சிக்கன் பாப்கார்னும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். குவாலிட்டி வைஸ் டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்யபாமா யூனிவர்சிட்டி பக்கத்துலேயே இருக்குது, எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. என் பேர் உதயகுமார், நான் வந்து சி டு சிக்கனில் ஃப்ரான்சைசி எடுத்திருக்கேன் சத்யபாமா டென்டல் காலேஜுக்கு பக்கத்துலேயே. பார்த்தீங்க அப்படின்னா சி டு சிக்கன் ஃப்ரான்சைசி எடுத்து இங்கே ஒரு ஃபுட் கோர்ட்டில் ஃபஸ்ட்டு ஷாப் வந்து நம்மளது தான். ஸோ என்னை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி காலேஜ் முடிச்சுட்டு நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது கூட இப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஃபீல்டில் நான் போகணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 6 வருஷம் நிறைய காண்டினென்டல் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போலேருந்து எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷாப் வைக்கணும்னு ஆசை. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நிறைவேறிருக்கு. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சி டு சிக்கன் ஒரு முக்கியமான காரணமாக இருக்காங்க. நான் ஏன் ஃபுட்டு எடுத்தேன் அப்படின்னா 12th முடிச்சுட்டு என்னோட ஃபர்ஸ்ட் கால் பதிச்சதே பார்த்தீங்கன்னா ஃபுட்டில் தான். ஸோ ஒரு 6 வருஷம் ஃபுட்லேயே போனதுனால ஸோ வேறு எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஃபுட்டுலேயே நம்ம எதாவது பண்ணலான்னு பார்த்தோம், பிரியாணி கடை டிஃபன் கடைலாம் போட்டால் நிறைய மேன் பவர் வைக்கணும், நிறைய ஒர்க் பண்ணணுன்றதுக்காக இந்த மாதிரி காண்டினென்டலில் போனோம் அப்படின்னா டைமிங்கும் ஈஸியாக இருக்கும், ஒர்க்கும் ஈஸியாக இருக்கும், ஸோ பிஸ்னஸும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஃபீல்ட் சூஸ் பண்ணது. சி டு சிக்கன் நான் எதுக்காக சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஃப்ரான்சைஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துக்கு போனேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல மேக்ஸிமம் ப்ரைஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டிலாம் சொல்லுவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸுக்கு அது வந்து ஒர்த்தாகவும் இருக்காது, ப்ளஸ் அதுக்கான ப்ராடக்ட்ஸும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி நான் கோ த்ரூ பண்ணும்போது கூகுளில் பார்க்கும்போது தான் சி டு சிக்கன் அப்படின்றது நான் ஐடென்டிஃபை பண்ணேன். இதில் ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருந்தது, ப்ராடக்ட்ஸும் மேக்ஸிமம் கவர் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா சி டு சிக்கன் எல்லாருமே ஈஸியாக எடுத்து பிஸ்னஸ் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர் பார்த்துட்டு ரேவன் சாருக்கு கால் பண்ணேன். அன்னைக்கு நான் ரேவன் சார்த்தை கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டதுலேருந்து பிடிஎஃப் அனுப்பிச்சதுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேவன் சார் வந்து அப்டேட் பண்ணி எனக்கு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்தாரு. அதுலேருந்து ஷாப் ஓப்பன் பண்ண என்ன ஆகும், நெக்ஸ்ட் லொக்கேஷன் பார்க்கறது எப்படி, ஸோ எல்லாமே சொல்லி கொடுத்து இன்னைக்கு இந்த இடத்துல லொக்கேஷன் பார்த்து கூட சப்போர்ட் பண்ணி இந்த ஷாப் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் மெட்டீரியல் இருந்து ஸ்டாக்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா கூட வந்து சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கிற வரைக்குமே இன்னைக்கு டே எண்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா எல்லா சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது இல்லாமல் நெக்ஸ்ட் மந்த் கொண்டு போகிறதுக்கான வெண்டார் டீட்டெயில்ஸ் பக்கத்தில் என்னென்ன இருக்கும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பார்த்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குறாங்க. நான் எதனால் ஃபேன்சைசி போனேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கினாலும் டிஃப்ரென்ஸ் வந்தாலுமே எனக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு 2 பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால இப்போ நான் இந்த பிஸ்னஸ் ஃப்ரான்சைசி எடுக்காமல் நானே பண்ணியிருந்தேன்னா A to Z நானே இருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு ரீசனுக்காக நான் ஃப்ரான்சைசி போனேன். ப்ளஸ் வந்து நான் எக்ஸிஸ்டிங் பண்ணுற பிஸ்னஸோட இதை சேர்த்து பண்ணேன்னா எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். அதனால நான் ஃப்ரான்சைசி மூலமா போயிட்டு C2-ஐ சூஸ் பண்ணேன். ஒரு பிஸ்னஸ்க்கு லொக்கேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை நம்ம எவ்வளோ சீக்கிரமாக எடுக்கணும்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு 5 years கிடைச்சா லொக்கேஷன் எங்கே வேணா இருக்கலாம், பட் நான் 6 months எடுக்கணும், 1 year எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பிளானிங் இருக்கும்போது லொக்கேஷன் மஸ்ட். அதுவும் பார்த்தீங்கன்னா பீப்பிள் ஃப்ளோட்டிங்காக இருக்கிற இடத்துல எடுத்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட்டும் கிடைக்கும், நல்ல பிஸ்னஸும் க்ரோ ஆகும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அந்த டைமை நீங்கள் கொடுத்து லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம ஷாப் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா சத்யபாமா காலேஜ், ரைட் சைட் பார்த்தீங்கன்னா சத்யபாமா டென்டல் காலேஜ், அதுக்கு அடுத்த பில்டிங் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் ஜோசப் காலேஜ், அதுலேருந்து ஒரு 100 meters போனீங்கன்னா ஜெய்பர் காலேஜ். ஸோ 4 colleges நடுவில் இருக்குது. ப்ளஸ் இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா காலேஜோட ஹாஸ்டலும் இருக்குது. இதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வந்து தங்கி படிக்கிற பசங்களோட 200+ பிஜிஸும் இருக்குது. ஸோ இது எல்லாமே நான் பார்த்துட்டு இதுக்காக ஒரு 3 months ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த லொக்கேஷனை நான் ஃபைனல் பண்ணேன். லொக்கேஷன் பார்க்குறது எவ்வளோ முக்கியன்றது நான் இப்போ சொன்னதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 4th October 2024 பார்த்தீங்க அப்படின்னா செம்மஞ்சேரி பிரான்ச்சில் இருக்க சி டு சிக்கன் அவுட்லெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. 12:00 பில்லிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நல்ல சேல்ஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓப்பனிங் ஆஃபராக பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி சிக்கன் பார்த்தீங்க அப்படின்னா 39, 49, 69 ஆரம்பிச்சு ரோஸ் மில்க் வந்து இன்னைக்கு 19 rupees வரைக்கும் கொடுக்குறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பக்கெட் சிக்கெட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு 189 தான். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு எனக்கு பின்னாடி மெனு இருக்கும், எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது சுற்றி இருக்க லொக்கேஷனுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவங்க வந்து டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரியும் தரும். 2 kilometers பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே 500 மேலே அபோவ் பில் பண்ணிங்க அப்படின்னா டோர் டெலிவரி வந்து ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் பேஜில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா செம்மஞ்சேரி லொக்கேஷனில் உங்களுக்கு என்ன இருக்கோ அது உங்களுக்கு உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும். கஸ்டமரோட ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா நல்ல ரிவ்யூ கொடுத்தாங்க. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா டைப் பீஸும் ட்ரம் ஸ்டிக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய மூவ் ஆனச்சு.
அதே மாதிரி குரூப்பாக வரவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மினி பக்கெட் சிக்கனும் ட்ரை பண்ணாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் ஒன் டேக்கு பிஃபோராக பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எல்லாருக்குமே பாம்ப்ளேட் கரெக்டாக சொன்ன மாதிரி ஃப்ரான்சைஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணேன். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் கால் பண்ணிட்டு வந்தாங்க, நிறைய பேர் ஓப்பன் ஆகிடுச்சான்னு கேட்டுட்டு வந்தாங்க, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு கொடுத்துச்சு. ஸோ நம்மளோட மெனு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட மெயின் கோர்ஸே பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்பி சிக்கன் தான். ஸோ இந்த கிறிஸ்பி சிக்கனில் பார்த்தீங்கன்னா டை பீஸ்லேருந்து ட்ரம் ஸ்டிக்லேருந்து எல்லாமே A to Z எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி டேஸ்ட்டாகவும் ஹாட்டாகவும் கொடுப்போம். ஸோ கஸ்டமருக்கு பண்ணி வச்சு கொடுக்குறதுலாம் இல்லை, பில் பண்ணாங்கன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குக் பண்ணியே கொடுக்குறோம். ஸோ ஹாட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக எப்பயுமே இருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பர்கர்லேருந்து பைட்ஸ்லேருந்து வேஃபில் இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா பீஸா பாஸ்தான்னு நிறைய மெனூஸ் இருக்குது, மோர் தென் 120 ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 400-500 எடுத்துகிட்டு வந்தாலே ஒரு ஃபேமிலியே சாப்பிட்ற மாதிரி தான் நான் மெனு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 350 மேலே பில் பண்ணுறோம் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக பிளான் பண்ணியிருக்கேன். இந்த செம்மஞ்சேரி சரௌண்டிங்கில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இதை வந்து பை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். மற்ற ஃப்ரான்சைஸிக்கும் இந்த ஃப்ரான்சைஸிக்கு என்ன ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே ராயல்ட்டின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் இங்கே இல்லாமல் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம ஃப்ரீடம்காக C2 சிக்கனை நான் ஐடென்டிஃபை பண்ணி இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய வாட்டி கால்குலேட் பண்ணி பார்த்தேன். ஸோ எத்தனை நாள் எடுக்கலாம் நிறைய வாட்டி பயந்துட்டு இருந்தேன். ஸோ நமக்கு இன்றைக்கி டே 1 ஓப்பன் பண்ண க்ரௌடை பார்த்துட்டோம், 1 இயருக்கு குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த 4 லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் ரிட்டர்ன் எடுத்துடலாம், அது இல்லாமல் மோர் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். C2 சிக்கனில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுக்குற மசாலாவும் இவங்க கொடுக்குற டேஸ்ட்டும் தான். ஃப்ரெஷ் சிக்கனுக்கும் இந்த மசாலாவுக்கும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக செம்மஞ்சேரி பிரான்ச்சில் சாப்பிட்டு பாருங்கள். நான் ஏன் அதை சொல்கிறேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ட்ரெயினர் சப்போர்ட்டிங் எப்படி இருக்குன்னா, ஸோ ட்ரெயினர் வருவாங்க 1 or 2 டேஸில் போயிடுவாங்க, இதுதான் பேசிக் அப்படி சொல்லி கொடுத்துட்டு அப்படின்னு நினச்சேன். பட் ஷாப் 4ஆம் தேதி ஓப்பன் ஆகுதுன்னா 2ஆம் தேதி மார்னிங்கே வந்து சிக்கன் வாங்குறதுலேருந்து சிக்கன் கட் பண்ணுற வரைக்கும் என் கூட ஷாப்பில் வந்து சூப்பர் மார்க்கெட் வந்து பை பண்ணி அதை இங்கே கொண்டு வரதுக்கு ப்ளஸ் இது இல்லாமல் கிச்சன் செட்டப்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயினர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ எனக்கு அலோகேட் பண்ணிட்டு ட்ரெயினர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா விக்னேஷ். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்குறாரு, நல்ல கோஆப்ரேட் பண்ணுறாரு. ஸோ அவருக்கும் எனக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1 week 10 days இருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் சப்போர்ட் கொடுத்து எனக்கும் என் எம்ப்ளாயிஸ்க்கும் கொடுத்து நல்ல ட்ரெயின் பண்ணுறாரு. ஸோ இஸ் அ குட் ட்ரைனர். ஸோ ஃப்ரான்சைஸிலேருந்து இந்த சப்போர்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணி தராங்க. நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட்டில் இருக்குது, ஃபுட் கோர்ட் பேர் பார்த்தீங்கன்னா VM ஃபுட் ஸ்ட்ரீட். ஸோ கூகுள் பண்ணாலே வரும். இது பார்த்தீங்கன்னா செம்மஞ்சேரியில் லொக்கேட்டாக இருக்குது. நம்ம ஃபுட் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் 120+ கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சீட் பண்ணலாம். ஸோ இது இல்லாமல் டைனிங்லாம் நிறைய இருக்குது. ஸோ வாஷ்பேஷன்லேருந்து ரெஸ்ட் ரூம்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. C2C எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் ரேவன் சார்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய ஷாப்ஸ் வந்து விசிட் பண்ணி பார்த்தேன். நம்ம OMR இருக்கிறது, மேடவாக்கத்தில் இருக்கிறது, பெருங்குடியில் இருக்கிறது, நான் எல்லாத்தையுமே விசிட் பண்ணி பார்க்கும்போது அங்கே கொடுக்குற ஃபீட்பேக்கும் சரி நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் கொடுத்தாங்க. ஸோ அது ஒரு காரணம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே C2C எடுக்கிறதுக்கான காரணம். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இவ்வளோ கஸ்டமர் வருவாங்கன்னு ஒரு அசம்ஷன் வச்சுருந்தேன், பட் நான் நினச்சதை விட அதிகமாகவே வந்தாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் இந்த C2 சிக்கனோட ஃபவுண்டர் விக்னேஷ் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்த ரேவன் சாருக்கு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அதை விட ரொம்ப முக்கியமான பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ரௌடை ஹேண்டில் பண்ணி இன்றைக்கி எங்கூட சப்போர்ட்டிவாக இருந்த ட்ரைனர் விக்னேஷ் சாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இது இல்லாமல் இன்றைக்கி பேம்ப்ளெட்டை பார்த்துட்டு எல்லா கஸ்டமரும் வந்து இன்றைக்கி என்னோட ஃபுட்டை டேஸ்ட் பண்ணதுக்கு எல்லா கஸ்டமருக்கும் தேங்க்யூ. இதை விட பெரிய தேங்க்ஸ் இன்றைக்கி யாருக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா என்னோட அம்மாவுக்கும் என்னோட ஃபியான்சிக்கும். ஸோ இந்த தேங்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்து எனக்கு ஹோப் கொடுத்து என்னை இது வரைக்கும் ட்ராவல் பண்ண வச்ச என்னோட அம்மாவுக்கும் ஃபியான்சிக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஸோ நம்மளோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக சத்யபாமா காலேஜ் டென்டல் என்ட்ரன்ஸ்க்கு பக்கத்து பில்டிங்லேயே நம்ம ஃபுட் கோர்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்க டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.